நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நட்டாரம்பள்ளியை அடுத்த பத்திரப்பள்ளி ஊராட்சியில் மங்களமீடு என்ற பகுதி உள்ளது. இங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் கடந்த 29ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் 37 வயது மதிக்கத்தக்க ஆண் கை கால்கள் கட்டப்பட்டு தலை நசுங்கிய நிலையில் சடலமாக கிடப்பதாக நட்டாரம்பள்ளி போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு இரத்த வெள்ளத்தில் தலை நசுங்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருப்பது யார் என்ற விசாரணையில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட எஸ்பியான விஜயகுமார் தீவிர விசாரணையிலும் ஈடுபட்டார். அப்போது அவருடைய முதுகில் இருந்த பேக் ஒன்றை எடுத்தனர். அதில் கணக்கு புத்தகம் மற்றும் ஐடி கார்டு இருந்தன. அதனை பறிமுதல் செய்து விசாரணையும் மேற்கொண்டனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளியை அடுத்த சத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளங்கலை பட்டதாரியான கணித ஆசிரியர் சிவகுமார் வயது 37 என்பதும் தெரியவந்தது. அதன் பின் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலையாளிகளை பிடிக்க மாவட்ட எஸ்பியான விஜயகுமார் உத்தரவின் பேரில் வாணியம்பாடி டிஎஸ்பியான பழனிச்செல்வன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில் இறங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் இருந்து பைரவி என்ற மோப்ப நாயும் வரவழைத்தனர். பல்வேறு பகுதிகளில் சென்ற மோப்ப நாய் சடலமாக கிடந்த பகுதியிலிருந்து அருகாமையில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் மோப்ப நாய் ஓடிச் சென்றது. மேலும் வேலூர் மாவட்டத்தில் இருந்து கைரேகை நிபுணரான பாரியையும் வரவழைத்து தடயங்களை சேகரித்த போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். சிவகுமாருக்கு திருமணமாகி விக்டோரியா என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்ததும் தெரியவந்தது. முதல் கட்டமாக மனைவியான விக்டோரியாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் அதன் பின்னர் சிவகுமாரின் செல்போன் எண்களையும் ஆய்வு செய்தனர். அதில் அதிக அளவில் 2 ஆசிரியர்களிடம் பேசியது தெரியவந்தது. கள்ளக்காதலாக இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த ஜோதிநகர் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரும் சிவகுமார் உடன் பணியாற்றும் அறிவியல் பெண் ஆசிரியருக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாகவே கள்ளக்காதல் ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி செல்போனில் அதிக நேரம் பேசி வந்ததும் தெரியவந்தது. அதன் பின் காவல்துறையினர் பெண் ஆசிரியரான லட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறும் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின. ஆசிரியரான சிவகுமார் என்பவருக்கும் லட்சுமிக்கும் இடையே கடந்த 2 வருடங்களாகவே கள்ளக்காதல் ஏற்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உல்லாசமாக இருந்ததும் தெரியவந்தது. இதற்கிடையில் இந்த சம்பவம் லட்சுமியின் கணவரான இளங்கோவுக்கும் தெரியவந்தது. இளங்கோ பலமுறை மனைவியை எச்சரித்தும் உள்ளார். ஆனால் கணவர் போட்ட கணக்குகளை விட ஆசிரியரின் காதல் கணக்கு ஆசிரியர் லட்சுமியின் கண்ணை மறைத்துள்ளது. 2 பேருக்கும் கள்ளக்காதல் நீண்டு கொண்டே வந்துள்ள நிலையில் கடந்த தீபாவளி அன்று இளங்கோ சிவகுமாரிடம் கண்டித்தும் உள்ளார். இருப்பினும் சிவகுமார் எதையும் ஏற்காமல் லட்சுமியிடம் பழகியும் வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளங்கோ அவரை தீட்டுக்கட்ட முடிவு செய்து ஊத்தங்கரை பகுதியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட லாரி உரிமையாளரான கூலிப்படை தலைவரான வில்லைச்சாமியிடம் அணுகியுள்ளார். அப்போது அவரிடம் 1 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்து சிவகுமாரை தீட்டுக்கட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அதன் பின்னர் வெள்ளைச்சாமி ஆசிரியரான சிவகுமாரை தீர்த்துக்கட்ட ஊத்தங்கரை பகுதியில் உள்ள ஸ்கார்பியோ காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவருடன் காரின் உரிமையாளரான கணேசன் என்பவரையும் அழைத்து கொண்டு வெள்ளைச்சாமியின் ஈச்சல் லாரியையும் அவருடன் 7 பேர் கொண்ட கூலிப்படையையும் வைத்து கொண்டு கடந்த 29ஆம் தேதி அன்று சிவகுமார் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் போது அவரை காரில் கடத்தி கொண்டு பின்னர் அவருடைய 2 சக்கர வாகனத்தையும் ஈச்சல் லாரியில் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளனர். அப்போது சிவகுமாரை காரில் பலமாக தாக்கியும் உள்ளனர். இதில் மயங்கிய நிலையில் இருந்த சிவகுமாரை கை மற்றும் கால்களை கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டு சென்று அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி திருப்பத்தூர் மாவட்டம் நட்டாரம்பள்ளியை அடுத்த மங்களமேடு பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது அவரை அருகில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் வீசி சென்று விடலாம் என முடிவு செய்து உள்ளனர். ஆனால் அந்த பகுதியில் ரயில் எதுவும் வராத நிலையில் அங்கு ஆள் நடமாட்டம் ஆட்கள் வந்த நிலையில் அங்கிருந்து அவரை காரில் எடுத்துக்கொண்டு சிறிது தூரத்துக்கு வந்து கீழே தூக்கி வீசி பின்னர் ஈச்சர் லாரி மூலமாக தலை மீது ஏற்றி கொண்டுள்ளனர். பின்னர் அங்கிருந்து தப்பிய கும்பல் ஊருக்கு சென்று உள்ளனர் என கொலை செய்த கூலிப்படையினர் கூறியுள்ளனர். இந்நிலையில்தான் கொலைக்கு பயன்படுத்திய ஸ்கார்பியோ கார் மற்றும் லாரியை போலீசார் பறிமுதலும் செய்தனர். கொலை செய்த கூலிப்படையினர் 7 பேருடன் லட்சுமியின் கணவரும் முதல் குற்றவாளியுமான இளங்கோவை கைதும் செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர். இதில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள். கள்ளக்காதல் தொடர்பால் அரசு பள்ளி ஆசிரியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மக்கள் மத்தியில்
பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் படிப்பினையும் கற்றுத்தர வேண்டிய நிலையில் தற்பொழுது ஆசிரியர்கள் இருவர் கள்ளக்காதல் ஏற்பட்டு அதில் கொலை செய்த சம்பவம் ஆசிரியர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.